அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு பாயிலிங் பாட் ரெசிபீஸ். நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச சமோசா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது சமோசா உள்ள வைக்கிற ஃபில்லிங் அந்த மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். சமோசா ஷீட் வச்சு சமோசா பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு மசாலா, அப்புறமா சிக்கன் வச்சு ஒரு மசாலா பண்ண போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி தழை, அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கைகளால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தால் தான் மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சமோசா சீட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் விருப்பமோ அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிறேன். வச்சுட்டு பைண்டிங்க்காக மைதா மாவு தண்ணி கலந்து வச்சுருக்கேன், அதை தடவிக்கலாம். எந்த பக்கம்லாம் ஓப்பன் இருக்கோ அந்த பக்கம்லாம் நம்ம மைதா தண்ணியை தடவிக்கலாம். தடவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா சமோசாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் 2 ஷேப்பில் மடிச்சிருக்கிறதுனால இதையும் சேர்த்து காட்டியிருக்கேன். அவ்வளோதான், மடிக்கிற மெத்தடு வந்து 2 மெத்தட் காட்டியிருக்கேன். இப்போ வானலில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 2 பொடிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும், லோ ஃப்ளேமில் வச்சா எண்ணெய் குடிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்துடலாம். நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான சமோசா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் சமோசா ஃபில்லிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் சமோசா செய்கிறதுக்கு 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு 1 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைகளால் இந்த மாதிரி மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 1/2 முடி லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா பக்கமும் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 10-15 நிமிஷம் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனில் தண்ணி விடும், அதுலேயே சிக்கன் நல்லா வெந்துடும். இந்தளவுக்கு நல்லா பெரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், எண்ணெயும் சேர்க்க வேண்டாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. அந்த தண்ணியிலையே சிக்கன் நல்லா வெந்துடும். தண்ணிலாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சிக்கன் அரை பதம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா குத்தி விடுங்க. நீங்கள் அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்க்கறதுனால டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சிக்கன் வந்து நமக்கு கடிப்படும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு அரைச்சி பிடிக்கும்னா நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சு அப்படியும் பண்ணலாம். இப்போ தண்ணிலாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம கொத்து பரோட்டா கொத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா கொத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சூப்பராக கிடச்சிடும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ஒரு 3 மூணுலேருந்து 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுவுமே ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு.
இப்போ வாங்க சிக்கன் சமோசா பண்ணுறதுக்கு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கலாம். இப்போ சமோசா சீட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வருமோ அந்த ஷேப்பில் நீங்கள் சுருட்டிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பண்ணோம் இல்லையா, அதே மெத்தட் தான். அதே மாதிரி மசாலா வச்சுக்கலாம். மசாலா வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ நம்மளோட சமோசா ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மொறு மொறுன்னு சிக்கன் சமோசா ரெடி ஆகிடும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும் இந்த சமோசா. இந்த ரெண்டு மசாலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.